எங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம் அவங்க சொல்றாங்க. உங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம் அப்படியே ரைட்ல பாரு. பிரேக் அப், எனக்கு பிரேக் அப். அப்படி லெஃப்ட்ல பாரு. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, என்ன ஸ்டேஷனே அலப்பையா இருக்கு, ஏதாவது விசேஷமா? இளமை காலம் தான் கொண்டாட்டமான இசை காலம், அதுக்கான ப்ரூஃபோட அந்த பாடல் இருக்கணும். இந்த தப்பு பெருசா, இந்த பேண்ட் பெருசாடா? என்னங்க நீங்க, இதாங்க நம்ம நாட்டோட பாரம்பரிய வாத்தியம். இல்ல 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 இல்ல, எங்களின் இளமை காலத்துடைய பாடல்கள் தான் கொண்டாட்டமான பாடல்கள். நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபோட அந்த பாடல் இருக்கும். இந்த கல்யாண மண்டபத்துல என்ன விட நல்ல பாட யார் இருக்காங்க? டென்ஷனா வாதீங்க, நான் இருக்கேங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அப்பா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வெற்றி என்பது உன் கையில் இல்லை, நாளை என்பது உன் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. அமையா இருக்கு. எங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம் அவங்க சொல்றாங்க. உங்கள் இளமை காலத்தின் கொண்டாட்டம் கிட்டா ஏய் சார், செலிப்ரேஷனுக்காகவே எங்க தலைவர் இருக்கா சார், விஜய் ஆண்டனி. ஒரு சாங்ஸ் விட என்ன சார் இருக்கு? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாரு உங்க பாஸ்? லாரி சோனா, லாரி சோனா, லாரி சோனா ரே. மாடு செத்தா மனுஷன் நான் தோல வச்சு மேல கட்டி நாக்கமுக்க அடி பல பட்டைய கிளப்பிட்டு. ஒரு பாட்டு சார் வேற லெவல்ல இருக்கும் சார், ஒண்ணுமே கிடையாது சார். ரக்கிட்ட 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 ஊ அவ்வளவுதான் சார், அதுதான் சார் பாட்டு. பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. இந்த மாதிரி மீனிங் இல்லாத வார்த்தைக்கெல்லாம் வந்து எங்க கிட்டதான் சார் சரக்கே இருக்கு. இவரு தான் வந்து பல்கா பேங்க்ல வச்சிருக்க, அதை சொல்ல வந்தேன் சார் நான். ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க, ரொம்ப நன்றி. இப்ப நான் ஒரு பாடுறேன் சார், உங்களுக்கு புரியும். ஓசம நகர எப்பன சகர எப்பா சகர ஓசாம கர எப்பா சகர எப்பா சகர எப்பா தோத்தரே. ஓகே, அதுக்கப்புறம் ஓசம நகர எப்பன சகர எப்பா சகர ஓசாம கர எப்பா சகர எப்பா சகர முடியாது எனக்கு ஆத்திர அடங்கலக்க. ஏ மச்ச கண்ணி ஒத்து கிச்சு, பச்ச கண்ணி பட்டு கிச்சு, தில்லலே போடு தில்லலே. லிரிக்னா இதாண்டா, ஃபீல் பண்ணி மனுஷன் எழுதிருக்க. தியேட்டர்ல இருந்து வெளியே போயிடுவோம், ஆட்டோல போகும்போது மச்ச கண்ணி ஒத்து கிச்சு, பச்ச தண்ணி பத்தி கிச்சு, தில்லலே போடு. ஆட்டோ கரண்ணு தம்பி காசு பாட்டோடே வந்துருவார் சார். பாட்டு மண்டையில ஒட்டி விட்டா போக மாட்டேங்குதுரா, சாயந்தரம் வரைக்கும் ஆயிருச்சு, இது மண்டைக்கு போக மாட்டேங்குது. இவன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி பாட்டை மைண்ட்ல ஏத்துவேன். அந்த மாதிரி வைப் எங்க கிட்ட இருக்கு விஜய் ஆண்டனி கிட்ட. தலைவா ஆளு மாட்டு வளமா சார், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அந்த ஒரு செலிப்ரேஷன் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சார் நாங்கெல்லாம் லவ் ஃபெயிலியரே செலிப்ரேட் பண்ணுவோம் சார். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து சவக்கு சவக்கு கத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடங்கி போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல. பிரேக்கப் எனக்கு பிரேக்கப் சபாஷ், சரியான போட்டி. இருக்கிற கதவு நொறுங்க போதுவா? ஏய்
குத்துனா எப்படி தாங்க குத்தணும். ஒரு சின்ன வாழுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் நீர்மட்டம் கூடுதடி. காவலை இதை விட சூப்பரா சொன்ன பாட்டு இருக்கா? எனக்கு வந்து டக்குன்னு மைண்ட்ல வர்றது வந்து மன்மதனை நீ கலைஞன் தான். நாங்கள் வந்து பாண்டிச்சேரி. ஸோ வந்து குட்டி சிட்டி, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஹி வாஸ் த ஒன்லி ஒன் பர்சன் ஹூ ஹேட் பைக். எனக்கு அவன் தான் ஏரியாலேயே, அவன் தான் பெரிய இவனை மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற 7-8 பசங்களுக்கும் இவங்க மேலே ஒரு பயம். தப்புன்னு தெரிஞ்சு சப்புன்னு அடிச்சு போடுவாங்கல்ல. என்ன மன்மதன் ரிலேட்டட் என்ன விஷயம் வந்தாலும் அவன் தான் தமிழில் தான் மன்மதன் கிளாஸ்னாலும் உடனே ஜாக்கிர் தான். இப்பெல்லாம் ரேடியோவில் வெறும் லவ் பாட்டாக தான் கேட்க பிடிக்குது. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கலைஞதான். என்ன வாய்ஸ், என்ன அழகு, என் மனசு என்கிட்ட இல்லை. என்ன வாசிப்பு, என்ன நாதம், எத்தனை இனிமை. என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள. ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்துக்கொள்ள. ஓகே, ரியலி ரியலி அமேசிங், அமேசிங் ரியலி அமேசிங், அமேசிங் இன்னொரு அமேசிங், ரியலி அமேசிங். அப்ப வந்து மின்னலையெல்லாம் வந்த சீசன் சார். மின்னலை தான் நான் பார்த்த பயங்கர அந்த மாடர்ன் ஃபிலிமே அந்த டைம்ல. ஸோ அது ரொம்ப பிடிச்சு போய் ஒரு 17 வாட்டி பார்த்துருக்கேன். 5 வரை வந்து விழுந்தது ஆசையின் ஒளி. நல்ல சாங்கடா அது. இந்த சாங் வந்து நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. மறந்து போயன் மனமே, மறந்து போ என் மனமே. அங்கே சமாதானம் சொல்லி முடிச்சுக்கிட்டீங்க. இது பாட்டு இல்ல, என் காதுல சொன்ன பாட்டு. அத நான் எப்படி சொல்றது, முழுமதி அவளது முகமாகும் சொல்லிட்டு. ஒரு குறையாக அவள் இருக்க, மறுக்கறையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். பாட்டு பாடும்போது நான் கண்ணே திறக்கல. ஏன் அந்த கண்ணு மூடும்போது என்ன ஓடிச்சு? அவளது முகம் தான் கண்ணில் வருவேன், ஒண்ணுமே வராது. எப்படி இருக்கும் அந்த ஃபேஸ் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் சார். அஞ்சலடா, அஞ்சலடா, அஞ்சல மச்சாவோ. சரி, இப்போ அது இல்லை, இருந்துச்சு. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் பாம்பா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது,
மிக அருகினில் இருந்தும் தூரம் இது. இந்த பாட்டுல இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதயமே இவளிடம் உருகுதே ஓ. ஏப்பா அழுகுற முரியசா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த காதல் நிறுதல் தாங்காதே. மனசார சொல்ற ஆர்ட் அப்படியே உருவி எடுத்துட்டாரு. என்ன நடந்தது, என்னாச்சு, என்ன தம்பி என்னாச்சு? அதுதான் சார், சிம்பிளா போய் ஜாலி கேரக்டர். ஆக்சுவலா நானு நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியாக தான் இருப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் என்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது காமெடி பண்ணாதர அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐ லவ் யூ. சி, காமெடி பண்ணாத. நான் ஒன்றும் அப்படி யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. ஐயோ, ஏங்க நீங்க ரேடியோல ஆர்ஜேவா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குங்க. நான் பகல் இரவு நீ கதை நிலவு. என்னது கோமாசனாவது என்னப்பா எல்லாரும் பயங்கரமா பாருங்க. So nice. Very nice. Thanks. Very cute. Thank you. Very very beautiful. Thank you. என்னோட லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த க்ரஷ் ஃபீல் அப்படிங்கற அந்த ஒரு ஃபீல் பண்ணும்போது எப்பவுமே இந்த பொண்ணு அப்படியே எங்கேயாச்சும் வரண்ட அளவுக்கு கொரோடோ எல்லாம் நடந்து போகும்போது அப்படியே ஃபீல் ஆகிற ஒரு பாட்டு வந்து தானதோம் தானா. வந்து நான் பஸ்ல போகும்போது சரி, லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது சரி, எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது சரி, இந்த சாங் போட்டு கேட்டா அப்படி இருக்கும். யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானதே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. இந்த சாங் நான் கேட்கும் போது ஒவ்வொரு லிரிக்குக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கலாம் போல. ஏன் என்று கேட்டாலும் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுது. இந்த லிரிக் வந்துட்டு பயங்கரமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சூர கொடுக்கலாம் சார், அவ்வளோ ஒர்த்து, அவ்வளோ ஒர்த்து இந்த சாங். பாறை முடிந்த பிறகும் இந்த உறவில் பயணம் முடிவதில்லை. என்னடா இப்படி பாருங்க எல்லாரும், எக்ஸ்ட்ராஆர்டினரி, சூப்பர். மை காட், என்ன லவ் சார், என்ன பண்ணிருக்கீங்க, மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், தி ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச சில சாங்ல இந்த போர்ஷன் வந்து நல்லா இருக்கும், இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களே, அது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தட்டி விடுங்க. நேயர்களே,
இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.